The creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like G. வசனங்களை உட்கொள்ளுங்க, நல்ல சாலியாகுங்க, நல்ல உற்சாகப்படுங்க. God will compensate every trouble that you had undergone in the hands of the people. Philippians 2வது அதிகாரம் 22 இருந்து 30 வரைக்கும் உள்ளதான வசனங்களை நாம் வாசிக்கலாம். 21 வரைக்கும் நாம் பார்த்தோம். பிலிப்பியர் 2:21 பார்க்கும்போது, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளவே தங்களுக்குரியவைகளே. அதை குறித்ததான ஒரு டீடைல்டு ஸ்டடி நாம் சில நாட்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது 23 அதை பார்க்கும்போது, அதில் ஒரு 22 பார்க்கும்போது அதில் ரெண்டு காரியங்கள் உண்டு. இத்தனை வசனங்களையும் நாம் வாசிக்கும்போது இங்கே ரெண்டு பேருடைய சாட்சி வருகிறது. முதல் மனுஷனுடைய சாட்சி திமத்தேயு, அவனை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இன்றைக்கும் அவனுடைய சில கேரக்டரை பார்த்துட்டு இந்த அடுத்து எப்பாப்புராத்தீத்துவோடைய கேரக்டரை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒரு உண்மையும் உண்மையான ஊழியக்காரர்கள் என்று சொல்லும்போது அந்த பட்டியலில் இவனும் வருகிறான். இவனுடைய கேரக்டர்ஸ் ரொம்ப ஆறுதலான ஒரு கேரக்டராக இருக்கிறது. இது குறித்து அதிகமாக நாம் பேசாமல் 3வது அதிகாரத்துக்குள்ளே நாம் இந்த ஸ்டடி முடிச்சுட்டு நாம் போக போகிறோம். ஆனால் 22 கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஏன் இதை பவுல் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போலன்னு இதனால் கம்பேர் பண்ணி காட்டுகிறார் அப்படின்னா, ஒரு தகப்பனாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய உண்மையுள்ள சில பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் மேலே அந்த தகப்பனாருடைய பிரியம் அதிகமாக இருக்கும். ஒரு வீட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தகப்பனார் தாயாருக்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக இருப்பார்கள். ஆனால் அந்த அதில் ஒரு நபரோ என்னமோ வித்தியாசமாக மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் பார்க்கல, அப்பா நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பாவுடைய கடைசி காலத்தில் தகப்பனாரை கைவிடக்கூடிய பிள்ளைகளை நம்ம உலகத்தில் பார்க்கலையா? பார்க்குறோம். ஆஸ்தி சொத்து எழுதி கொடுத்துட்டதுக்கப்புறம் அவன் வந்து, இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும், அவன் வந்து நம்மளை பார்ப்பானா? அதனால் சில தகப்பன்மார்கள் கடைசி காலம் வரைக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டார்கள். நீங்கள் 1008 சொல்லலாம், ஆனால் நடக்கிறது என்ன, உலகத்தில் பயப்படுவாங்க. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க, நடு ரோட்டில் விட்டுருவாங்க, நம்பவே மாட்டாங்க. நான் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளே என்ன செய்ய முடியாது, நம்ப முடியல. அதுக்குன்னு ஒரு ஃபண்டு அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சேர்த்து வச்சதில் முழுசாக என்ன செய்ய மாட்டாங்க, கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், எனக்கு இவ்வளோ வயசாகிட்டு போது எங்கள் அப்பா கொடுத்தான்னு கஞ்சி அப்படின்ட்டு பிள்ளைகள் கரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் என்ன நடு ரோட்டில் விட போகிறோம், ஏப்பா நீ விட மாட்டப்பா, உன் பின்னால் ஒன்று இருக்க, அது எப்படி அது அலோவ் பண்ணுமா, அது நைஸாக முடிஞ்சில, அப்புறம் வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்ட்டோம். அதை நினச்சி தான் தாயந்தகப்பனாருக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாயிரும், என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது உலகத்தில் சகஜமாக பார்க்குறோம். உலகத்தில் எதுக்கு, கிறிஸ்தவ உலகத்திலையும் நம்ம பார்க்குறது தான். அதில் ஒரு மாற்றங்கள் வரலை அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறதுக்கு அருகதையே கிடையாது, அருகதையே கிடையாது, அருகதையே கிடையாது. என்னதான் இருந்தாலும் நம்ம மேல் ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குது. கிறிஸ்தவ நான் இதை சொல்லிட்டு நான் போகிறேன். அந்த கடமை என்ன, பெற்றெடுத்த தாய் தகப்பன்மாரை நான் விசனப்படுத்தவே கூடாது. அவங்களுக்கு கடைசி நேரம் வரைக்கும் சலிக்காமல் என்ன செய்யணும், நஷ்டமே வந்தாலும் கொடுக்காட்டினாலும் உங்கள் பேரில் எழுதாட்டினாலும்
பங்கு போடாட்டினாலும் உங்க சொந்த பணத்தை யூஸ் பண்ணி அவங்களை ஆதரிக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் சத்தமே இல்லை பத்தில. சொந்த பணத்தை யூஸ் பண்ணி வேற வழி இல்லை. நான் என்ன ஆகிறது, என் பொண்டாட்டி என்ன ஆகுது, பிள்ளைகள் என்ன ஆகுது, எங்களுக்கே பணம் இல்லை, உங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் கஷ்டமான அவங்க வயசான காலத்தில் சும்மா வேற இருக்க மாட்டாங்க, நறுக்கு நறுக்குன்னு நாலு பேசுவாங்க. இப்போ அங்கேயும் வர்றேன், இவங்க மாத்திரம் சும்மாவாக இருக்காங்க, அதை கூட கம்ப்ளைண்ட் பண்ணாதபடிக்கு. ஓல்டேஜ் ஆச்சுன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க ஏதுங்கிற நிலைமைகள் அவங்களுக்கு என்ன இருக்காது, அந்த பொறுமை அதெல்லாம் இருக்காது. எல்லா மனுஷர்களும் அப்படித்தான் ஆகுது, இப்பவுமே சிலருக்கு அப்படித்தான் இருக்கு. ஓல்டேஜ்ல எப்படி இருக்கும், அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன்ஸ் இருக்கும், ரொம்ப அவங்களுக்கு சட்டுன்னு செய்து கொள்ள முடியல, நடக்க முடியல, எதையும் சாப்பிட முடியல, இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய வருது. இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை தொடாத, அதை பார்க்காத, எந்திரிக்காத, அங்கே போக முடியாது, இங்கே போகணும், எந்திரிச்சு ஏன் போறீங்கன்னு கேட்பாங்க. வேற பிள்ளைங்க சும்மா எந்திரிச்சு போவீங்க, தொப்புன்னு விழுவீங்க, எங்கேயாவது கால கையை உடச்சிக்குங்க, காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தால் அதை எப்படி இருக்கும். இது மாதிரி பல காரியங்கள் ஓல்டேஜ் பீப்புளுக்கு உண்டு. இதுலேயும் பாடுபடுறது பையனை காட்டிலும் மருமக்கள்மார்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க மேலே தான் லோடு எல்லாம் என்ன செய்யுது, குடும்ப லோடும் விழுகுது, மாமி லோடும் விழுகுது. இது பையன் ஓடி போயிடுவான் வேலைக்கு, ஓடி போயிட்டு ஆ முடிச்சு, இவருக்கு வேற இப்போ நம்ம இவரையும் ஆதரிக்கணும், வந்தோடனே இவருக்கு காஃபி டீ வரலன்னா முடிஞ்சது கதை. இப்படி பல லோடை எடுத்து வெறுத்து போய் தங்களுக்கு சாப்பிட முடியாமல் குளிக்காமல் அந்த ஒரு லோடில் மத்தியில் ஒரு விசனம் வருது பார்த்தீங்களா. என்னத்துக்கு இது இருக்கிறாரு, எங்கள் ஹஸ்பண்டு தம்பி ஒருத்தர் அங்கே சும்மா குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறாரு, ஏன் ஒரு 6 மாதம் வச்சு பார்த்துக்கிறது, எல்லாம் வருது இல்லை. அண்ணன் பார்த்துக்கிறாரு, பார்த்துக்கிறாரா, நைஸாக தள்ளி விட்டுறாரு, நைஸாக. ஒருத்தரும் ஒன்றும் செய்கிறதில்ல, ஒரு 10 பைசா தர்றதில்லை, இவங்களும் தர்றாங்களா, இவங்களும் தர்றதில்லை, குமிச்சு வச்சுருக்குறாங்க. நம்புகிறாங்களா, நம்மளை நம்ப மாட்டான், நீ சொல்கிற வரையும் நம்ப மாட்டாங்க உன்னை. இதெல்லாம் தாங்கிட்டு நான் ஒரு போகிறதெல்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறேன். அதில் நல்ல மாமனார் மாமியார்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, அமைதியாக நீங்கள் கொடுத்த காப்பியா டீயா நினச்சி குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆ அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. சத்தமே போடாமல் சரி பிள்ளைகளை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப பொறுமைசாலிகள். ஹல்லேலூயா. சின்ன வயசில் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருப்பாங்க நிறைய, அதனால தான் பெரு. என்ன தான் இருந்தாலும் நமக்கு பூமியில் எது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, அதனால் தேவ கிருபையை சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. மனுஷர்களை நம்ம என்றைக்கும் சார்ந்து இருக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மளை ஓல்டேஜ் வரைக்கும், நான் தான் சொன்னார் முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்னு சொன்னார். நிறை வயது, நரைமயிறு, முதிர் வயது, இதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்குள்ளே வரணும். இப்போ நீங்கள் எல்லாம் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு ஒருவேளை என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, சீக்கிரம் வந்துட போகிறீங்களோன்ட்டு. நான் ஒன்றும் சீக்கிரம் வரப்போகிறதில்லை, எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தெளிவாக இருக்கிறோம், ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் நம்ம வீடுகளில் நாங்களும் பார்க்குறது தான், எங்கள் அப்பா காரியங்களையும் நான் பார்த்தது தான். அதனால் இன்றைக்கி சலிக்காமல் ஒரு வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்களானால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தாயின் தகப்பனாரும் ஆசீர்வதிக்கிறாங்க, தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பங்களில் ஒரு குறைவும் ஒரு காலம் வராது. இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நாளைக்கு ஒருவேளை உங்களுடைய மாமனார் மாமியார் தகப்பனார் தாயார் இந்த மாதிரி நிலைமை உங்கள் வீட்டில் வந்து இறங்கிட்டாங்கன்னா பெட்டி படுக்கையோட வந்து இறங்கிச்சு பார் அப்படின்னு சொல்லாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கடமைகளை நான் செய்ய எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை நான் இழந்து போகாது இருக்கும்படிக்கு தேவனே எனக்கு புத்தியை தாரும். என்னதான் இருந்தாலும் தகப்பனேன்னு சொல்லி ஜெபித்து செய்யும்போது உங்களுடைய ஓல்டேஜ் வரும்பொழுது தேவன் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. தேவன் ஒருவரை வைத்திருப்பார் உங்களை காப்பாற்றுகிறதுக்கு. அல்லேலூயா. அங்கே வந்து இறங்கினோன்னே அந்த யாருக்கு ஓல்டேஜ் ஹோம் முதிர் வயது இல்லாமன்னு வர்ற வழியிலே ஒன்று இல்லாமல் பார்த்தேனே அப்படின்ட்டு பேசாமல் அவங்கள அந்த பக்கம் அனுப்பிடக்கூடாது. யாரோ வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு இது அனுப்பியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப
கஷ்டமாக இருந்தது. நிறைய கொஞ்சம் பேருக்கு நான் அனுப்பி வச்சுருந்தேன் வாட்ஸ்அப்பில். அதில் ஒரு சின்ன மூவி, ஒரு சின்ன பிட்டு தான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன்னா, யாருக்கா அனுப்பி, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிட்டுருப்பேன். அந்த பிட்டில் ஒரு பையன் அப்பாவை காட்டில் என்ன செய்கிறாரு, ஒரு அநாத இல்லத்துக்கு, முதியோர் இல்லத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார். கொண்டு வந்து விட்டுட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட ரேட்டு பேசுகிறார், எந்த ரூம் எப்படின்னா. அவங்க அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம் இருக்குது, எது வேணுமோ, அதுக்கு இவ்வளோ ஆகும் மாதம் சாப்பாட்டு செலவு, எல்லா செலவுலாம் இவ்வளோ ஆகும், நாங்கள் பார்த்துக்குறோம். அவன் பார்க்குறான், அப்பா ஏசி ரூம், அவங்க அப்பா சொல்கிறாங்க ஓல்டில் எனக்கு ஏசிலாம் வேண்டாண்டா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, வெயில் காலத்தில் ஏசி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ரூம் எல்லாத்தையும் புக் பண்ணி பர் மந்த் 25,000 ரூபான்னு சொல்லுன்னு செக் எழுதி கொடுக்குறார் பையன், ஃபஸ்ட்டு செக்கு இந்தாங்க அப்படின்ட்டு. அப்படி வெளியில் வந்தும்போது கார்லேருந்து திங்ஸ் என்ன செய்யணும், அப்பா திங்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து அப்பா திங்ஸு கொண்டு வந்து முதியோர் இல்லத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும். சேர்க்குறதுனால அவர் கார்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் மனைவி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார், பையனுடைய மனைவி, என்ன முடிஞ்சா, ஆ எல்லாம் முடிஞ்சாச்சு, சேர்த்தாச்சு லைட்டு, எப்படி அப்படி இப்படி எல்லாம் சேர்த்துட்டு கடைசியில் என்னென்ன, இப்போ என்னது பண்டிகை வருது, அது அதுக்கு என்னமோ வரல, ஆ ஆமாம் நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள், திருப்பி பண்டிகைன்னு லீவ் விட போகிறாங்க, திருப்பி இங்கே வந்துட போகிறாரு அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லும்போது, சும்மா இருணி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திங்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கிறார். அதுக்குள்ளே அவங்க அப்பா தூரமாக இருந்து அந்த முதியோர் இல்லத்தை நடத்தக்கூடிய ஒரு ஃபாதர், கேத்தலிக் ஃபாதர், அவரோட நண்பர் போல் பேசிகிட்டு இருக்கிறார், எப்படி இருக்கீங்க, என்ன வந்து சேர்ந்துட்டிங்களான், சரி சரின்னு சொல்லிட்டு ரூமை காட்டலாம் வாங்கன்னு சொல்லி அவரை அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போது இந்த பையன் பேக்கை தூக்கிட்டு ஃபாதர்கிட்ட வர்றார். அப்போது ஃபாதர் கேட்குறாரு, என்ன தம்பி அப்பாவை சேர்த்துட்டிங்களா, ஆமாம் சேர்த்துட்டோம். அந்த தம்பி சொல்கிறாரு, அப்பாவோட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்களே, அப்பா உங்களுக்கு தெரியுமா, அப்பா தெரியுமாப்பா, ரொம்ப நாளைக்கு முன்னால் இதே இல்லத்துலேருந்து தான்ப்பா ஒரு பையனை தத்து எடுத்துகிட்டு போனார்ப்பா அப்படின்னார். அப்படியே ஷாக், ஒரு மாதிரி ஆயிட்டான், உன்னை தான் தத்து எடுத்துகிட்டு போனார், யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னார் அப்படின்ட்டாப்புல. அத்தோட ஃபில்ம் முடிஞ்சிச்சு. ஒரு மாதிரி ஆயிட்டான், பேயறிஞ்ச மாதிரி அந்த பையன், நான் ஒரு அனாதை, என்னை தத்தெடுத்து வளர்த்து பெரிய ஆள் ஆக்குனதுக்கப்புறம் இந்த ஆள் நமக்கு ஒரு தொல்லைன்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்துக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேண்ணா, அதே இல்லத்துக்கு, ஐயோன்னு ஒரு மாதிரி ஆயிட்டார். அதோடு அது முடியுது அந்த ஃபில்மு. அதில் ஒரு நல்ல கருத்து இருக்குது, நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்போ யோசித்து பார்த்தேன், என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனார் அவங்க எவ்வளவு ஒரு வியாதிப்படுக்கையில் நான் கடந்த பொழுது என்னை தூக்கி தூக்கி சுமந்து தூக்கிட்டு அங்கே ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி அப்படின்ட்டு போய் இன்னைக்கு என்னுடைய தாயார் இன்னைக்கும் சொல்லி காட்டுறாங்க, ஒரு 4-5 நாள் 3 நாள் கூட சொல்லி காட்டுறாங்க, இம்புட்டூண்டா இருந்தேன் நான் இத்தினோண்டு, அந்த இம்புட்டூண்டா இருந்த நாட்களில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு மரணத்துக்கு சமீபமாகி இருக்கும்போது மட்டா வெங்கடேஸ்வர ராவ்னு ஒரு டாக்டர் போல பேரை கூட சொல்கிறாங்க, ஞாபகத்தில் வச்சுருக்காங்க, காலில் போய் விழுந்துட்டாங்க. ஏற்கனவே ஒரு பிள்ளை செத்து போச்சு, என் தம்பி போயிட்டான், சின்ன வயசு பிறந்தோடனே 2 மாதத்தில் இவனும் போயிடுவானோ ஆண்டவரே, பயந்து போய் என்ன பண்ண ஐயா டாக்டர் ஐயான்னு சொல்லி காலில் விழுந்து, எப்படியாவது இந்த 2வது பையனை காப்பாற்றிருங்க, எங்கள் பையனை காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி விழுந்து அவர் என்னத்தையோ பண்ணிக்கின்னு பிழைச்சி வந்து இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா, நான் இங்கே நிற்கிறேன். அப்போது எனக்கு இதெல்லாம் என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன நம்ம காலத்தில் நடந்தது சின்ன வயசில் நடந்ததுலாம் எல்லாருக்குமே தெரியும்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் பெற்றெடுத்தவங்களுக்கு அந்த துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா. அப்போது சொல்லும்போது தான் நான் நினச்சேன், அப்படி ஒரு வளர்த்து சங்கடப்பட்டு காசு இல்லாமல் வளர்த்த ஒரு தாய் தகப்பனாரை கொண்டு போய் அவங்க உங்கள் வீடு தேடி வந்து வரும்போது அவங்கள்ட்ட பேசாமல் அவங்கள மூஞ்சி பார்க்காம சலிச்சு போய் இதை பண்ணி அப்படி தூக்கி எறிஞ்சு இப்படி தூக்கி எறிஞ்சு சோத்திரம் சொல்கிறாங்க. ஆமாம், என்ன பண்ண, கொஞ்ச நாள் என்னுடைய அண்ணன் வீட்டில் இருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு ரொம்ப மனசளிப்பு உண்டாகி சொல்கிறாங்க, டே உப்மான்னு செய்கிறாங்கடா, டெய்லி உப்மா செய்கிறாங்கடா,
டெய்லி அந்த உப்மாவை பார்க்கும்போது அதில் ஒரு ஈரப்பசையே இல்லைடா, உருண்டை 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 உருண்டையா பொடி பொடியா இப்படியே இருக்குடா. வெறும் தட்டில் அந்த பொடி பொடியா உருண்டை உருண்டையா தண்ணியில் உருண்டை ஆக்கினது அதுதான் உப்மான்னு சொல்லிட்டு டெய்லி இதே போட்டால் எப்படிரா சாப்பிட்றதுன்னு கேட்டாங்க. ஒரு நாள் டீன்னு சொல்லி அது கலர் வாட்டர் மாதிரி தான் இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை, கொண்டு போய் கம்மோடில் நேராக கொட்டிட்டாங்க, இதை குடிக்க முடியாது நம்மளால் அப்படின்ட்டு. இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தாயும் தகப்பனையும் வச்சிருந்தா அது சாபமாக முடியும். பெஸ்ட்டாக அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு அதை கொடுங்க. அவங்க உள்ளங்கள் தேற்றப்படட்டும், தேற்றப்பட்டு அவங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இருந்தால் இந்த பிள்ளைகிட்ட நீ தாண்டா கடைசியில் மண் போடணும் எனக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க ஆசீர்வதிச்சாங்கன்னா அதுதான் சரியான ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனுக்கு உண்டான அடையாளம். அல்லேலூயா. நம்முடைய சபையை பொறுத்த மட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் காதில் கூட விழக்கூடாது. அதனால் பாஸ்டர்கிட்ட சொல்லவே சொல்லாத கிளீனாக தெரியும் யார் என்னென்ன பண்ணுறாங்க ஏதுங்கிறது. ஒருவேளை நான் பார்க்காம போகலாம், நான் வந்து உங்களுக்கு நியாயாதிபதி கிடையாது, நான் வந்து உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்குறவன் கிடையாது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவைகள் ஒன்றும் நம்ம சபைகள் என்ன செய்யக்கூடாது, கேட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்மேல் விழுந்த ஒரு பிரதானமான கடமை, அந்த கடமையை பாக்கியம் என்று எண்ணுவோமாக. சொந்த தாய் தகப்பனுக்கு சேவை செய்கிறதை காட்டிலும் என்ன பாக்கியம் இருக்குது? முதலாவது கர்த்தர், கர்த்தருக்கு சேவை செய்யணும், அது பிரதானமான ஒரு நோக்கம், பாக்கியம். ரெண்டாவது பாக்கியம், இந்த உலகத்தில் நம்ம என்னத்தை வாங்கி கட்டுற போகிறோம்? அவங்க இல்லைன்னா நம்ம வந்திருப்போமா? அவங்க பாடுபாட்டில் என்ன நம்ம வந்திருப்போமா? என்றைக்கு சத்தே போயிருப்போம். அல்லேலூயா. அதனால் அதை செய்யணும். இதெல்லாம் ஏன் வருதுன்னு எனக்கு புரியலை. மூன்றாவது, நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய நல்ல கடமை இருக்குமானால், நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்ம வயிற்றில் பிறந்த சொத்துக்கள், பிள்ளைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய சகலத்தையும் அவர்களுக்கு செய்யணும். சகலத்தையும் 10 ரூபா கேட்டாங்கன்னா 20 ரூபா கொடுக்குற மாதிரி அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கணும். அதுக்காக அவன் கெட்டு போகிற டைப்பாக இருந்தான்னா நீங்கள் 20 ரூபா கேட்குற இடத்துல 2000 ரூபா கொடுக்கக்கூடாது. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அவன் கெடாமல் இருக்கும்படிக்கு கர்த்தருடைய சிக்ஷையில் அவங்கள வளர்த்து உதாரத்துவத்தை அவங்களுக்கு காட்டினீங்கன்னா அந்த பிள்ளைகள் ரொம்ப தாய் தகப்பனை கனம் பண்ணி அவர்கள், நீங்கள் வந்து அவங்கள சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, அவங்கள எதுவும் சொல்லியே கொடுக்க வேண்டாம், தானாக வேதத்தை எடுத்து வாசிக்காங்க. எங்கள் அப்பா அம்மா எனக்கு பெஸ்ட் மாடல் அப்படின்ட்டுருவாங்க. அல்லேலூயா. அதை செய்யணும். கஞ்சத்தனமாக என்றைக்கும் பண்ணிங்கன்னா அவன் திருட ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவன் காசு வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஒன்று என்ன செய்யலை, நீங்கள் கொடுக்கலை, பசி எடுக்கும், சாப்பிட்ணும், எங்கேயாவது போகணும், உங்க தரமாட்டீங்க, அவன் எங்கேயா நைஸாக திருடிட்டு போயிடுவான், அன்னைக்கு உள்ள பசி ஆத்துறதுக்கு திருடிட்டு போயிடுவான். இந்த சின்ன திருட்டுத்தனம் எங்கே போய் முடியும்னா எங்கேயோ கொண்டு போய் முடிஞ்சிடும். அவனை நீங்கள் நீ நைஸாக அவனை கெடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. திடநற்று பலநற்று போகிற வரைக்கும் அவங்கள கடிந்து கொள்ளக்கூடாது. பிரைஸ்லா கடிந்து கொள்ள வேண்டியதான். ஆனால் திடநற்று பலநற்று அப்படி பெப்பெப்பெப்பே இவங்க பிள்ளைங்களாம் நடு 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 நடுங்கி அப்படி பார்க்குறத சில பெற்றோர்கள் பார்த்து ரொம்ப சாடிஸ்டிக் பிளஷராக இருப்பாங்க. காலால் பிள்ளைகளை உதைப்பாங்க, அப்படியே தள்ளி விடுவாங்க, செவத்தில் போய் மோதுற மாதிரி பண்ணுவாங்க. என்னமோ ஒரு மார்க் கம்மியாயிருச்சான், இதில் பரீட்சையில் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆச்சான், என்ன நீ ஆதான், ஏ சும்மா கடம்பா, நம்பர் 1 உலகத்திலே முதலாவது ஃபெயில்னா நீ தான் தோத்துறான். என்னமோ உங்கள் பிள்ளை ஃபெயில் சேலஞ்ச் சொல்லலாம், ஏன் நான் தான் சரியாக படிக்கலாம், என் பிள்ளை நல்லா படிக்கணும், உன் பிள்ளை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு போய் காலை வச்சு உதைப்பியா, உதைச்சா நல்லா படிக்குமா? அதெல்லாம் படிக்காது, வெறுத்து போயிடும், அது திடநற்று போயிடும். அதுகளை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு முறை ரெண்டு முறை நெகட்டிவாக சொல்லுவாங்க, சொல்கிறேன் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நெகட்டிவாக வரும்போது அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சில நேரங்களில். ஏன்னா எல்லாருக்குள்ளும் பொறுமை இருக்காது. பெற்றோர்களுக்கு முதல்ல சுத்தமாக வேலை செய்யாது, பொறுமை இருக்காது. தான் பிள்ளைக்கு ஒழுங்காக டீச் பண்ண தெரியாது, மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் வாத்தியார் வேலை செய்ய தெரியும். ஸ்கூலில் காலேஜில் போய் 60 பேருக்கு நல்ல பாடம் சொல்லிக் கொடுன்னா நல்லா சொல்லிக் கொடுப்போம். அதே என் பிள்ளைக்குன்னு வரும்போது வள் வள் அந்த பொறுமை என்ன செய்யாது, வராது. ஆனால் திடநற்று போக பண்ணிங்கன்னா அது சுத்தமாகவே டிமாரலைஸ் ஆகிடும். இரிட்டேட் பண்ணாதபடிக்கு ஒரு ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அப்படி முகத்தை சுழிச்சிட்டு அரைட்
இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டு போயிருங்க. அந்த முகத்தை சுழிக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடும், அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது இதுன்னு. கரெக்டாக எந்த அப்பாவுக்கு பிடிக்கும்? ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அடுத்த முறை எனக்கு இதில் நிறைய மார்க் வாங்கி காட்டணும், ஆ சரி அப்படிங்க, அது கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அன்பில் தான் நம்ம என்ன செய்ய முடியுது, எல்லாம் முடியுது. அயன் ராடு இரும்பு கம்பியை வச்சு தான் நான் வளர்ப்பேன்னா அது நடக்காது. அல்லேலூயா. நாளைக்கு அது இரும்பு கம்பியாக மாறிடும், பிள்ளையே இரும்பு கம்பியாக மாறிடும், வளைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சேவை செய்யக்கூடியது பிள்ளைகள். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் பேரண்ட்ஸ் பார்க்கணும், தன் அடுத்து தன் சொந்த குடும்பத்தை பராமரித்து பாதுகாத்து கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து சாட்சியாக வைக்கணும். இதெல்லாம் நம்ம தான் செய்யணும். இதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணி கிருபதாரும் 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 கிருபதாரும்னு ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஜெபிக்கணும், ஆனால் அதே நேரத்தில் எதுக்காக ஜெபிக்கணும்னா, தேவனே பிள்ளைகளையும் எல்லாரையும் காப்பாற்றுங்க, எனக்கு அந்த புத்தி தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். நீங்கள் மாற்றுங்க, எங்கள் அப்பாவை நீங்கள் மாற்றுங்க, எங்கள் அம்மாவை மாற்றுங்க, மாமியாரை மாற்றுங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நம்ம தான் என்ன செய்ய முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்கள பார்த்துட்டு போகணும். அந்த கிருபையை தாங்க, அதை தாங்கக்கூடிய கிருபையை தாங்க, பலன் தாங்க, சகிப்பு தன்மை தாங்க, அந்த சந்தோஷத்தை தாங்க, அப்படி சொல்லித்தான் நம்ம ஜெபித்து போகணும். இல்லைன்னா நரகம் மாதிரி வீடு இருக்கும், அதில் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, கடிந்து கொண்டு கசந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லது செஞ்சும் கூட ஒரு பிரயோஜனம் இல்லை. பொதுவாக சொல்லுகிறேன், யார் யார் வீடுகளில் என்னென்ன மாதிரி இருக்கோ எனக்கு தெரியாது, இருந்தாலும் சத்தியத்தின்படி நாம் சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனார் எழுதப்பட்டாலும் உங்களுக்கு வயசாச்சு, நீங்களே கடைசியில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கல் ஒருவேளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, உங்கள் பேர பிள்ளைய கூட பார்த்துருப்பீங்க, நீங்களே அந்த 60 தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறான்னு இது வரைக்கும் ஒரு பைசா உங்களுக்கு எழுதி கொடுக்கல, எப்படி இருக்கும்? அப்படி இருப்பீங்களா? கஷ்டமாக இருக்கும், உண்மையை சொல்லணும். நீங்கள் உண்மையை சொல்ல முடியாமல் முழுங்கிறத பார்த்தோன்னே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நிஜமாக கஷ்டமாக இருக்கும். என்னடா நான் என்ன அனுபவித்தேன், எங்கள் அப்பா என்ன என்ன செய்யலை, நம்பலை, என் பிள்ளைகள் வந்து அனுபவிக்க போகிறாங்க, அதை நான் என்றைக்கு பார்க்க போகிறேனோ தெரில, நாங்கள் என்றைக்கு அனுபவித்தோம், நான் ஒன்று செஞ்ச மாதிரி இல்லையே, எனக்கு இன்னும் தரலையே அப்பா இருக்கும். மனுஷர்கள் தானே, மனுஷர்கள் தானே, இருக்குதான் செய்யும். ஆனால் என்ன பண்ண, அவங்க அவங்களுடைய மைண்டு அப்படி இருக்குது. சோத்திரம், பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. பொறுமையாக இருக்கணும். நான் கேட்குறத கேட்டுக்கிட்டு நீங்களும் பொறுமையாக இருக்கணும். என்ன பண்ண, அது என்றைக்கு வருதோ, வருமா வராதா, பார்த்தீங்களா, அது முகத்திலேயே தெரியுது. இதப்பா நீ சொல்கிற பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் அது வருமா பாஸ்டர், எனக்கு என்ன தெரியும், நான் என்ன கிளி ஜோசியமாக பார்க்குறேன் சொல்கிறதுக்கு. உங்கள் நிலைமை என்ன, என் நிலைமையா அப்படி இருக்கு, அப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? எதையும் பூமியில் நம்ம எதிர்பார்த்து வாழக்கிறது இல்லை, தேவனை பார்த்து தான் வாழ வேண்டாம். கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கங்க, கொடுக்கலைன்னா சந்தோஷமாக சேவை செஞ்சு கர்த்தர்ட்ட வாங்கிக்கங்க. அல்லேலூயா. கொடுத்தாங்கன்னா இங்கே வாங்கிக்கங்க, கொடுக்கலைன்னா மகிழ்ச்சியாக சேவை செஞ்சு அங்கே வாங்கிக்கங்க. இங்கே வாங்குறப்பல அங்கே வாங்கினா எவ்வளோ வெயிட்டு, இங்கே வாங்கினா லைட்டு, அங்கே வாங்கினா ரொம்ப வெயிட்டாக வாங்கிடலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு தகப்பனாருக்கு தான் இப்போ பிள்ளை ஒரு நல்ல ஊழியம் செய்யக்கூடிய இப்போ இதெல்லாம் செட்டிங் எதுக்குன்னாக்க, இந்த திமத்தியை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு தான் இந்த செட்டிங் எல்லாம். இப்போ ஒரு தகப்பனாருக்கு ஊழியம் செய்கிறது வந்து பாலுக்கு பின்னால் போனவே என்னத்தை கண்டான், நிலத்தை வாங்கினானா இல்லை நகையை வாங்கினானா? அவருக்கே ஒன்றும் இல்லை. அப்போ சொன்னாங்க பவுலுக்கே ஒன்றும் கிடையாது, நானும் என்னோட கூட வேலை இருக்கிறவங்க எல்லாருக்காக எங்கள் சொந்த கைகளை வேலை செஞ்சு சாப்பிட்றோங்கிறான். ஒருவனுடைய வெள்ளியாவது பொண்ணாகல, நாங்கள் என்ன செய்யலை, நாங்கள் இச்சிக்கலைன்னு சொல்லிட்டு இவனே ஆண்டி இவன் பின்னால் சுத்திரவன்லாம் என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. அதுபோல இந்த தீமத்தைக்கு என்ன வந்துச்சு பால் பின்னால் போகிறதுக்கு? ஆதாயம் இல்லாமல் எதில் இறங்க மாட்டார். நான் ஒருத்தர் பின்னால் போகிறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு தான் உலகத்தான் என்ன செய்கிறான், வாங்குறான், தேடுறான், செய்கிறாங்க, எல்லா காரியங்களையும் செய்கிறான்.
ஒரு தீமத்தை ஒரு பாவலுக்கு பின்னால போனா உலகத்தை என்ன பண்ணுவான், சிரிப்பான், அந்த ஆளே ஆண்டியா கிடக்கான், நீ என்ன அவன் பின்னால போய் என்னத்தடா கண்ட நீ அப்படின்னு. நான் கிறிஸ்துவை கண்டேன் அவருக்குள்ள. இன்னைக்கு அல்ல இல்லையா நம்ம சொல்றோம், ஆனா உண்மையா நம்ம இப்படிப்பட்டவர்களை பின்பற்ற முடியுமா? ஒரு பவுல் ஒரு பக்கம் பவுல ரொம்ப பாராட்டிட்டு இருக்கான், ஒரு தீமத்தையும் மறக்கிறோம் பாருங்க. ஆனா தீமத்தையும் வந்து பவுல போல பாராட்டப்படக்கூடிய ஒரு மனுஷன்னா அவனை காட்டிலும் இவனை இன்னும் பாராட்டணும். ஏன்னா இவனுக்கு உலகம் தெரிஞ்சுக்கிட்டும் கூட ஒரு பால பின்னால போகணும்னா இவன் என்ன அளவுக்கு இவனுடைய கமிட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா. ஒரு பவுலை நம்பி பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்ங்கிறான். அந்த வார்த்தையை நம்பன முடியும்னா இந்த ஒரு தீமத்தையு பவுல்னால எவ்வளவு ஈர்க்கப்பட்டான்னு நம்ம சொல்லலாம். அதாவது பவுல் திமத்தியோ எவ்வளவு ஈர்த்தார், சிம்பிளி அட்ராக்டட். அவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவால் ஈர்க்கப்பட்ட ஒரு சீஷன் திமத்தியு. பவுலை காட்டிலும் இன்னும் பல மடங்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தவன் சொல்லலாம். தகப்பன் ஊழியன், பிள்ளை தகப்பனுக்கு ஊழியன் செய்கிறது போல எனக்கு அவன் ஊழியன் செய்திருக்கிறான். அவன் ஒருத்தன் தான் என்கிட்ட உண்மையா இருக்கிறான். போன பைபிள் கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? கிறிஸ்துவை தேடுதல். நிறைய பேர் தேடலை, உலகத்தை தேடுறாங்க, விட்டு ஓடி போகிறாங்க, அவங்கள நம்ப முடியல. எத்தனையோ சீஷர்கள் இருந்தாலும் கூட இருந்தாலும் ஒருத்தந்தான் இருக்கிறான்ட்டு அங்கே ஒரு பாராட்டினா இன்னிலேருந்து ஒரு ஸ்டடி ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் தான் இருக்கும், இது ரொம்ப நீடிக்காது இந்த ஸ்டடி. உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு வார்த்தை. அப்போ ஒரு பவுல் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னா சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய அந்த மகன், ஸ்பிரிச்சுவல் சன், ஆவிக்குரிய ஒரு மகனுடைய அந்த உத்தம குணத்தை குறித்து பாராட்டி பிலிப்பியர் சபைக்கு எழுதுறாருன்னா இவனுடைய கமிட்மெண்ட் எவ்வளவு பெருசா இருக்கணும். அல்லேலூயா, பயங்கரமான ஒரு மனுஷனா இருக்கிறான். எல்லையும் பார்க்காம பவுல் பின்னால போனவன். இன்று ஆண்டவர் பின்னால் அப்படி போகக்கூடிய மக்கள் எத்தனை பேர் சபையில? உத்தம குணம். இன்றைக்குமே அந்த உத்தமம்னு வரும்பொழுது அதில் உண்மையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து வரும். இங்கே அது இல்லை. உத்தம குணமாக இருக்கிறவர்கள் உண்மையாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹலேலூயா, ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையும். 25வது அதிகாரம் மத்தேயு 21-23 பாருங்கள். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது ஊழியக்காரனே இருந்தாய், அப்போ உத்தமமும் உண்மையும். உத்தமர்கள் உண்மையாய் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. தேசத்தில் உண்மையாய் இருக்கிறவர்கள் அற்று போகிறார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உண்மை இல்லை, உத்தமம் இல்லை. அல்லேலூயா. உத்தம குணம். இந்த உத்தம குணத்தை நாம் இச்சித்து வாஞ்சித்து தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னை உத்தம குணமாக என்னை ஆண்டவரே நான் இருக்க வேண்டும், நான் இருக்க ஆசைப்படுகிறேன், கர்த்தர் தயவு பண்ணுவீராக என்று சொல்லி இந்த உத்தமத்தில் நாம் இருக்க வேண்டும். இது குறித்து தானே சில காரியங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஆனால் ஒரு உத்தமத்துக்கு வரும் பொழுது அந்த உண்மையை முதலாவது சொல்லிட்டு பிறகு நான் உத்தமத்துக்குள்ளாக போகிறேன். God is faithful. உண்மைங்கிற ஒரு ஒரு கேரக்டர் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியம், அபூர்வமாக இருக்கிறது. வார்த்தையில உண்மையில் இருக்கக்கூடிய மக்கள். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் வார்த்தையை கொடுத்துட்டு அதன்படி இருக்கிறது. சில நேரங்கள் நேச்சுரலா மறந்து போகலாம், அதுக்காக அவங்க உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை செய்யறேன்னு சொல்லலாம், சொல்லிட்டு மறந்து போய் ஒருவேளை செய்யாம இருக்கலாம். ஆனால் உடனே அவங்க என்ன செய்வாங்க, சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்மள்ட்ட வந்து காரியங்களை சொல்லுவாங்க. இதில் அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். சிலர் மறக்க மாட்டாங்க, நல்லா தெரியும், அப்படியே அவாய்ட் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாமான்னு பார்ப்பாங்க. இவங்களை நம்பினா சகதியில் கால் வச்ச மாதிரி ஆயிரும், நல்லா ஆழமாக போயிடுவோம். அல்லேலூயா. இப்படி தான் அநேகர் பிஸ்னஸில் ஏமாந்து போகிறாங்க, பார்ட்னர்ஷிப்ஸ் வைக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதே கிடையாது. ஆ ஊன்ட்டு பெரிய காரியங்களை செய்கிறோம், சாதிக்கிறோன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய
காரியங்கள் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் உண்மை இருக்காது. தேவன் அவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதுங்கிறத பார்க்க மாட்டார். அவங்க வாழ்க்கையில் உண்மையை தேவன் பார்த்து நிறுத்து பார்த்து அதற்கு ஏற்றபடி பலனை தருகிறவர். அல்லேலூயா. ஆண்டவரை ஒரு காலம் நம்ம ஏமாற்ற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உண்மையாக இருக்க மாட்டார்கள். ஒரு பண விஷயத்தில் உண்மையாக இருக்க மாட்டார்கள். தேவன் பார்க்கிறாருங்கிற பயம் இல்லை. மனுஷனை ஏமாத்திடலாம், மனுஷன் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அவருடைய கண்கள் உள்ள ஆவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த உத்தமத்தில் ஒரு பைசா முதற்கொண்டு அவன் உண்மையாக இருக்கிறான்னு சொன்னால் கர்த்தர் அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறார்னு அர்த்தம். ஆனால் நம்ம அதை பார்க்க முடியலன்னு வரும்போது நம்ம எவ்வளவு மனசு கசந்துக்கிறோம். கொடுத்துட்டு கொடுக்கலன்னு சொல்றது, வாங்கிட்டு வாங்கலைன்னு சொல்றது, ஃபுல்லாக கொடுக்காம பாதி கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லை. பாதி கொடுத்துட்டு நான் ஃபுல்லாக செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றது. சில நேரங்களில் அந்த கடன் கொடுக்குறாங்க பாருங்க சிலர். சாரி, இதெல்லாம் யாரையும் குறிப்பிட்டு பேசல, பொதுவாக நான் சொல்லுகிறேன். கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுதான் சட்டம். கடன் கொடுத்தவன் தான் போய் கடன்காரன்ட்ட போய் கடன் கொடு வாங்கினவன்ட்ட போய் கெஞ்சி நிற்கிறான், கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டு வாங்கிட்டு வெட்டுறான் வீட்டுக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மை. என்னத்தையோ ஒன்று கொடுத்துட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை ஹிம்சப்படுத்தி அவமானப்படுத்தி, கொடுத்தவனை அவமானப்படுத்தி வீடுகளில் பக்கம் பக்கத்தாள்களை வச்சு அவமானப்படுத்தி நாயை அவுத்து விட்டு வீட்டுக்கு வந்தா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில் என்னத்தையோ ஒரு மூஞ்சியில் தூக்கி விட்டுறிஞ்சு இதோட முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே கிடையாதுன்னு சொல்லி, ஐயோ ஐயோ எவ்வளவு இதாக இருக்கும். புருஷங்காரன் கடன் கொடுத்துருப்பார், யாருக்காவது ஒரு ஹெவி அமௌண்ட்டு கொடுத்துருப்பார், பாவம் இறக்கப்பட்டு கொடுத்துருப்பார். புருஷன் இறந்த பிறகு அந்த மனைவியும் பிள்ளைகளும் போய் எவ்வளோ கொடுத்தாரு என்ன கொடுத்தாருன்னு தெரியாமல் அங்கலாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ரெக்கார்டே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு பணம் இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? யார்கிட்ட போய் கேட்க தெரியல. ஒன்று ரெண்டு பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியும். அவங்கள்ட்ட போய் ஐயா நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும், தயவுசெய்து கொடுங்க, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லும்போது அதெல்லாம் உங்கள் ஐயா இருக்கும்போது கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதுக்கு மேலே வந்து என்ன உண்டுன்ட்டுருவாங்க. அப்புறம் ஏதோ இந்த 1000 ரூபா பிடி இவ்வளோதான் அப்படின்ட்டுருவாங்க. அத்தா 80000 ரூபா 1.5 லட்சம் வாங்கியிருப்பாங்க. ஒரு இன்னமும் 5000 கொடுத்துட்டு இவ்வளோதான் கொடுக்கணும், மிச்சம்லாம் அவர் வாங்கிட்டார், அவர் செலவழிச்சிட்டார், உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டுருவாங்க. இனி ரெக்கார்டே இல்லை, ஆனால் தத்தளிச்சிட்டு இருக்கிற குடும்பம் யாராவது வந்து ஒரு 1.5 லட்சம் கொடுத்து உங்கள் ஐயா எங்களுக்கு கொடுத்தாரு, நாங்கள் திருப்பி தந்துடுறோம், அவர் போயிட்டா இருப்பாவோ, நீங்கள் கஷ்டமாக இருக்கும், எப்படியோ எங்களுக்கு இல்லை இருந்தாலும் நாங்கள் இன்னொருத்தட்டேருந்து வாங்கி உங்களுக்கு முதல்ல செஞ்சிடணும்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. உங்களுக்கு கடன் வாங்கினவங்க இந்தாங்கன்னா ஆஹா எப்படி இருக்கும்? அந்த அந்த நேச்சர் இருக்கிறது இல்லை மனுஷன்கிட்ட, அது சில விசுவாசிகள்கிட்ட இருக்கிறது இல்லை. ஏன் உலகத்தானே பேசுவோம், சபையில் மக்கள்கிட்ட இருக்கிறது இல்லை. தெரியுமா அது வேதனைக்குரிய காரியம். இத்தனை வருஷமாக வேதத்தை படித்தவர்கள், ஜபத்து ஜபம் பண்ணவர்கள், இத்தனை வருஷம் உபதேசத்தை கேட்டவர்கள், எவ்வளோ சில காரியங்களில் எவ்வளோ பொல்லாத மனுஷர்களை போல உலகத்தான் பரவாயில்ல போல, ஆனால் வேதத்தை அறிஞ்சவன் ரொம்ப பொல்லாதவனாக இருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கும் அந்த உபதேசம்தான், உங்களுக்கும் அந்த உபதேசம்தான். அல்லேலூயா. இதுவரைக்கும் சுத்தமான கைகளை வச்சுட்டு நாங்கள் பிழைச்சிக்கிட்டு உங்களுக்கு உபதேசம் பண்ணுறோம். அதனால் எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது. அல்லேலூயா, ரொம்ப தைரியமாக இருக்குது. சோத்ரா, ஒரு விசுவாசிட்டேருந்தும் எந்த அமௌண்ட்டும் நான் வாங்கின சரித்திரம் எனக்கு கிடையவே கிடையாது. அதில் விலகி இருக்கிறோம், விலகி இருக்கிறோம். ஸ்தோத்திரம், விலகி இருக்கிறோம். கட்டட நிதிக்காக எல்லாரும் கொண்டு வந்து 5 லட்சம் 10 லட்சம் போடுங்க, உங்களுக்கு திருப்பி தந்துடும், 25 லட்சம் போடுங்க, உங்கள் நிலத்தை விற்று கொடுத்துங்க, அந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யல, நாங்கள் கேட்டதே கிடையாது. அப்படி கேட்ட ஊழியக்காரர்கள் உண்டு, அப்படி உண்டு. அப்படி தேவ சபையை கட்டிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் உட்காந்துருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. இங்கே கொடுக்கணும் திருப்பி. சர்ச்சை கட்டிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்டருந்து 25 லட்சம், அங்கேருந்து ஒரு 30 லட்சம், இங்கேருந்து 10 லட்சம், அப்படி இப்படி வாங்கி டாம் டூம்னு சொல்லி ஒரு 1.5 கோடிக்கு என்னமோ சர்ச்சு கட்டியாச்சு, பிரதிஷ்டை பண்ணியாச்சு. தூக்கம் வருமா ஊழியக்காரருக்கு?
கொஞ்ச நாள் அந்த விசுவாசி பொறுத்திருப்பார். அப்புறம் அந்த விசுவாசிக்கு தேவை வரும்போது தேவைன்னு வர்றது முன்னால அவருக்கு உள்ளத்துல ஒரு பயம் இருக்கும், இந்த பாஸ்டர் திருப்பி தருவாரா, நம்ம பாஸ்டர் தான் ஆனா திருப்பி தருவாரா, தராட்டி போயிட்டாருன்னா என்னடா பண்ண, நீங்க ஊழியத்துக்கு நீங்க கொடுத்தாகணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா என்னாகிறது. எல்லாருக்கும் தேவைகள் உண்டு, எல்லாருடைய பணமும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பணம் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். இதுல ஊழியக்காரன் இறங்கவே கூடாது. சபையை கட்டுறது தேவனுடைய வேலை, அல்லேலூயா. பணத்தை கொடுக்கறது கர்த்தருடைய வேலை. கட்ட சொன்னால் கட்டுகிறேன், கட்டாமல் நிறுத்துன்னு சொன்னால் பேசாமல் நிறுத்தி போட்டு ஆராதனை பண்ணிகிட்டே போவோம், அவ்வளவுதான். கடன் வாங்கி கட்டுன்னு என்னைக்கும் கர்த்தர் சொல்லலையே. விசுவாசிகள்ட்ட இருந்தாலும் 25 லட்சம் 50 லட்சம் வாங்கி எழுப்புன்னு சொல்லலையே. என் தேவன் அவ்வளோ பிச்சைக்காரரா, ஐஸ்வர்ய சம்பன்னர் அல்லவா, அவருடைய சித்தம் செய்யணும். அதுபோல ஒரு விசுவாசி குடும்பம் இன்னொரு விசுவாசி குடும்பத்துக்கு லோடு ஆயிடக்கூடாது, லோடு ஆயிடக்கூடாது. மனஸ்தாபங்கள் வரும். ஒரு குடும்பம் ஒரு 5 லட்சம் கொடுத்து போட்டு கடைசியில் இன்னொரு குடும்பத்தால் அதை கொடுக்க முடியலன்னு வரும்போது எவ்வளவு ஒரு சங்கடத்துக்குள்ளாக அது வருது. இதில் நீங்கள் எப்போதும் அடிமைப்படவே கூடாது, கடன் படக்கூடாது என்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பில் ஒன்றில் தான் நம்ம அடிமைப்பட்டிருக்கணும். அதுதான் கர்த்தர் சொல்ல, அன்புக்கு தான் நம்ம கடன்பட்டவர்களாக இருக்கணும் இல்லையா. இந்த லோடுகள், வேண்டாத லோடுகள், இந்த வேண்டாத உறவுகளும் ஒரு லோடு, வேண்டாத பண கொடுக்கல் வாங்கல் ஒரு பெரிய லோடு. இந்த லோடுகளில் என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. நம்ம குடிசைக்கு கீழே நம்ம வாழணும். நம்ம கர்த்தர் கொடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டு கர்த்தர் கொடுக்குற கஞ்சியை குடிச்சிட்டு போதும்ன்ட்டு உட்காந்துருக்கணும். உங்களுக்கு வேணும்னா கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தர் கூட தருவார். தரும்போது வாங்கிக்கங்க, தராத போது அமைதியாக இருக்க பழகுங்க. அல்லேலூயா. மற்றபடி எந்த குடும்பத்துக்கும் லோடு ரகசியமாக ஆகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக. அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அதான் எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்கம் டேக்ஸ் கட்டாம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட. முக்கியமான மேட்டர் இது. வருமான வரி கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், ஒரு வரம்புக்கு மீறி போச்சுன்னா வருமான வரி அரசாங்க சட்டத்தின்படி நம்ம கட்டிதான் ஆகணும். அதை இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி ஒண்ணு ஒண்ணுமே இல்லைன்னு காட்டினா உங்க மனசாட்சியை ஒத்துக்காதே. அது அப்படி கவர்மெண்ட்டை ஏமாத்திடல இந்த கவர்மெண்ட், ஆனால் பரலோக கவர்மெண்ட்டை ஏமாத்த முடியுமா, முடியாது. எதுக்கு அந்த ரூல்ஸு, எல்லா ரூலும் பரத்திலிருந்து தான் வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரூல்ஸை நம்ம மதிக்காட்டினா பரலோகத்தின் தேவனை நம்ம மதிக்கலைன்னு அர்த்தம். இவ்வளோ வருமானம் வாங்குறோம்னு டிரான்ஸ்பரன்சி நம்ம சொல்லணும் இல்லை, இவ்வளோ வருமானம் வாங்குறோம் இதுக்கு சட்டப்படி இவ்வளோ கட்டணும்னு இருந்தால் நம்ம கட்டிட்டு போகிறோம். ராயனுடைய ராயனுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார்ல, தேவனுடையது தேவனுக்கு கொடு. இது இன்கம் டேக்ஸ் கட்டுறது மாத்திரம் இல்லை, இந்த படுபாவி ஆண்டவரையே டிமிக்கி கொடுக்குறான், தசம பாகத்தை என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. அவர் ஒரு சட்டம்னு ஒன்று வச்சிருக்கிறாரே, பரலோகத்தின் தேவன் தான் எல்லா சட்டமும் வச்சிருக்கிறார். இவன் மனுஷர் சட்டத்தையும் மனுஷர்கள் சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை, தேவனுடைய சட்டத்தையும் மதிக்கிறது இல்லைன்னா எங்கே போய் நிலைச்சு நிற்க முடியும். இந்த ரெண்டுலையும் நம்ம கரெக்டாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள் ரெண்டுலையுமே கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் காப்பாற்றி வந்திருக்கிறார் கைகள் சுத்தமா இருக்கும்படிக்கு, இந்த ரெண்டையும் ஏமாத்தாம. அல்லேலூயா. அன்றன்றைக்கு அந்தனைக்குள்ள படி அவனுக்கு அளந்து கொடுக்கப்படும். அப்படி இருப்போமானால் நம்முடைய இன்னைக்குள்ள படியை தேவன் அளந்து கொடுக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்று அவருடைய உத்தமத்தை குறித்து நம்ம சில காரியங்களை பார்க்க போவோம். உபாகமம் 7:9 1000 தலைமுறைக்கு உண்மையா இருக்கிறாராம். நம்ம ஒரு தலைமுறைக்கு உண்மையா இருந்தாலே பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஆனா அவருடைய உண்மை எப்படி, நம்ம எல்லாம் நம்ம நம்ம மூளைக்கு இது எட்டி முடியாது, இது பறந்துடும், மேல பறந்துடும், மண்டை வெடிச்சிடும். இதெல்லாம் யோசித்தா நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் 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 பிள்ளைகள், எப்பா 2 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறை 6 8 7 ஐயா ஒரு 10 தலைமுறை பார்த்தாலே நம்ம மண்டை வெடிக்குதே. 100 தலைமுறையா,
ஐநூறு தலைமுறையா உங்களை உங்களுக்கு லேசா கொண்டு போற மேல வேற ஒண்ணு இல்ல. அது வரைக்கும் நமக்கு ஏதாவது தெரியுமா? நமக்கு பின்னால ஆயிரம் தலைமுறை வருதுன்னா நமக்கு ஏதாவது தெரியுமா? ஆனா நமக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவோம். அப்பாவுக்கு காது கேட்கிற வரைக்கும் உண்மையா இருப்போம். அப்பாவுக்கு ரெண்டு காதும் கேட்கலன்னா ஏன் இப்படி இருக்கீங்க எப்படியும் கேக்குறேன். அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியற வரைக்கும் பர்ஸ்ல இருந்து எடுத்துட்டாக்க கண்ணு பாத்துறாங்க. எவ்வளவு எடுத்த? 100 ரூபாய் எடுத்தேன். இல்லையே, 500 தாழ்மா இருந்துச்சு பார்த்தேனே. ஆமா ஆமா, தெரியாம இது 500 தான்ப்பா அப்படின்ட்டு உள்ள வச்சிருவான். இப்ப அப்பாவுக்கு ரெண்டு கண்ணும் தெரியல. அந்த பர்ஸ்ல இருக்கடா ஒரு 500 தாள் இருக்கும், ஒரு 100 இருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம். யாரோ சொன்னாங்க 100 ரூபாய் நோட்டை மாத்திரம் எடு. அண்ணா அப்போ ஆமாம், 500 ரூபாய் நோட் எடுத்துருவான். எடுத்துட்டு எடுத்தியா என்ன எடுத்த? 100 ரூபாய் தானே எடுத்த? ஆமாப்பா, வெறும் 100 ரூபாய் நோட்டை தான் எடுத்தேன்ப்பா, 500 அங்கே தான் இருக்குப்பான்றான். ஆ சரி, ஆ மிச்சத்தை வச்சிரு. ஆ சரி. அவருக்கு என்ன தெரியும்? அவர் முன்னாலேயே 500 ரூபாய் நோட் எடுத்து அவருக்கு என்ன தெரியும்? உண்மை இல்லை. காது கேட்கிற வரைக்கும் ஒழுங்கா பேசுவான். ஏ பாம்பு காதுரா கேட்டுண்டா அப்படின்னு. அப்பா அம்மாவுக்கு ரெண்டு காதும் கேட்கல, சுத்தமா கேட்கல. சத்தமா போட்டாலும் கூட என்ன செய்யல? கேட்கல. என்ன வேணா சர்வசாதாரணமா பேசிக்கலாம். அந்த கிழடு கிடக்கல, அதுக்கு போடு அப்படின்றது. காது கேட்குமா? அப்பா அம்மா பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. பையன் தான் போடுவான். ஆனா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கும்? எல்லா அநியாயம் கிச்சனில் வேலை நடக்கிற மாதிரி எல்லா பேச்சுவார்த்தைகள் அசிங்கமாக நடக்கும். அப்படி கொண்டு வந்து வேற பிள்ளைய வச்சு அப்படி இதா சாப்பிடு அப்படின்ட்டுருவான். என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. நம்முடைய உண்மை எல்லாரும் பார்க்கும்போது இல்லை, பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம என்னுடைய உண்மையை தேவன் பார்க்குறாருன்னு ரொம்ப கஷ்டம். அவன் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு தலைமுறைக்கு இந்த பாடு, நம்ம சொந்த அப்பா அம்மாவுக்கே இந்த பாடு. 1000 தலைமுறைக்கு நம்ம இருக்க மாட்டோம். அப்ப கர்த்தர் எவ்வளவு ஏமாத்தலாம் அப்படின்னா புரியணுங்கிறக்காத்தான் நான் அந்த ரூட்ல வர்றேன். ஆண்டவர் ஏமாத்தணும்னு நினைச்சிட்டார்னா எவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திடலாம்? 1000 தலைமுறை கிடைக்கும் உயிரோடு இருக்கிறவங்க யாரு? கை தூக்குங்க பாப்போம். நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டு. அது என்ன, நம்ம உயிரோட தான் இருக்க போறோம், பூமியில பார்க்கவா போறோம்? பார்க்க போறோமா? இல்லை, போனவங்க போனது தான். திருப்பி என்ன செய்ய போறது? பூமிக்கு பார்க்க அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்க உள்ளவங்க என்ன டீலிங் நடக்குதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது? கலட்டி தூக்கி தூர போட்டு போயிட்டாங்க. அவங்களே மறுபடியும் கூப்பிடுறீங்க, அவங்கள வேதனைப்படுத்த திருப்பியா கூப்பிடணும். அவங்க வரவே மாட்டாங்க, கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. இப்ப நம்ம பாஸ்டர் கூப்பிட்டு பாருங்க வருவாரான்னு. ஐயய்யா வர, நீ போங்கடா சாக்கடான்ட்டு போயிட்டே இருப்பாரு. இதுக்கு திருப்பியா வர்றது இந்த சாக்கடைக்கு அப்படின்னு. அதுபோல உங்க சொந்தத்துல உங்க வீட்டுல எல்லாம் இப்போ மேல போயிருப்பாங்க, அவங்கள திருப்பி கூப்பிட்டு அத்தா வர்றீங்களா? பொத்தானு கூட வராது, போனது போனதுதான். நீ வேணா மேலவா, நான் கீழே வரவே மாட்டேன்றாரு. அல்லேலூயா, ஆமென். நம்ம இந்த சாக்கடையை விட்டு கலட்டி சீக்கிரம் மேலே போறதுக்கு தான், சீக்கிரம் இல்லை மேலே போறதுக்கு ஆயத்தமாகணும். மற்றபடி சாக்கடைக்குள்ள போயிட்டோம், முடிஞ்சது கதை. அதனால 1000 தலைமுறை வரைக்கும் உயிரோடு இருந்து பார்க்கறது யாரு? கர்த்தர் கிருபையா கொடுத்தார்னா 2வது தலைமுறை பார்க்கலாம். அது எல்லாருமே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நீங்க சொல்றீங்க, மற்றவங்கலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. 2வது தலைமுறை பார்க்கலான்னா அல்லேலூயா ஆமென் போடுறது கூட உங்களுக்கு நம்பிக்கையும் ஒரு விசுவாசம் இல்லைன்னா அப்புறம் என்னதான் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. என் பிள்ளையுடைய கல்யாணத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன பாஸ்டர் இப்பதான் எல்கேஜி இருக்கு, வாயில விரல வச்சுட்டு இருக்கு, இது எங்க வளர்ந்து எங்க படிச்சு எங்க வேலை செஞ்சு எங்க கல்யாணம் ஆகி என்ன அதுக்குள்ள நான் இருப்பேன்னா இப்பமே சுகரு ப்ரெஷரு நினைக்கிறீங்க? அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க 2வது தலைமுறை பார்க்க வைப்பார். கிருபையாய் கர்த்தர் காலங்களை கூட்டி கொடுப்பாரானால் 3வது தலைமுறை பார்க்க வைப்பார். அதுக்கு மேலையும் நிறுத்துவீங்களா பாஸ்டர்?
நான்காவது தலைமுறையும் பார்க்க வைப்பார். இங்கே நான்காவது தலைமுறை பார்த்து கொண்டிருக்கிற ரெண்டு இளம் தம்பதிகள் இங்கே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த அங்கிள் ஆண்டி இருக்கிறாங்க, அவங்க நாலாவது தலைமுறை பார்த்துட்டீங்க. அப்படிதானா? சத்தமே இல்லைன்னு நான் எனக்கு டவுட்டே வந்துருச்சு. நாலு தலைமுறைகள் பார்த்துருக்குறாங்க. கொள்ளு கிள்ளு எல்லாம் வந்தாச்சு. அந்த ஐட்டங்கள்லாம் வந்திருக்குது. அது தேவன் கொடுத்துருக்கிற ஒரு கிருபை, அவ்வளோதான். அப்போது இன்னும் தாண்டி போனால் அஞ்சாவது கூட பார்க்கலாம் அவங்க. அல்லேலூயா. கர்த்தர் சில நேரங்களில் இந்த மாதிரி சில ரொம்ப வம்பு மாதிரி சில காரியங்களை பண்ணுறாரு ஆண்டவர். அவர் நினச்சா, ஏமாத்த நினச்சா ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடலாம். ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நமக்கு என்ன, நம்ம உயிரோடு இருக்கோம். சொன்னேன் அன்னைக்கு அவன்கிட்ட உற்சாகப்படுத்துறதுக்காக, அதெல்லாம் செய்கிறதா சொன்னார்னா சொன்னது தான். அதுதான் அவருடைய உத்தமம். அவருடைய உண்மை எப்படி சொன்னார்னா எவனோ ஒருத்தன் பிறந்திருக்கான் ஆயிரம் தலைமுறை முன்னால. அவன் ஆண்டவரை நல்லா துதிச்சு பாடி தேவ பிள்ளையா இருக்கிறான். அவன் கடைசியில் பாருங்க, 1999 ஆயிரத்து தலைமுறை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆசீர்வாதங்களை. அவரும் ஞாபகம் வச்சிருக்காருன்னா, ஒருத்தன் கேசா ரெண்டு பேர் கேசா? உலகத்துல எத்தனை பேர் தன்னை தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆயிரம் தலைமுறை வச்சிருக்காருனா, இவருடைய உண்மை எவ்வளவு, நாம் ஆராதிக்கிற சேவிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர். அதுதான் ஹல்லேலூயா. தேவனுக்குள் நாம் சந்தோஷப்படுகிறது. இந்த ஆண்டவருடைய பிள்ளையா இந்த பூமியில மாறுறது ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளவு உண்மையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தைக்கு இப்படி, ஒன்று ராஜாக்கள் 8:56 ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தையிலையும் தவறாம உண்மையுள்ள தேவன், அதை மறக்காத தேவன். அல்லேலூயா. நம்ம சொல்றதே யோசிச்சுதான் சொல்றோம். அது இன்னும் உங்க மைண்ட்ல போகலன்னு எனக்கு தெரியுது. நம்ம சொல்றதே யோசிச்சு சொல்றோம். சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, செய்ய ஒரு மாதிரி இருக்குமே. கன்சல்ட் பண்ணி சொல்றோம். ஒருத்தருக்கு 10,000 கொடுக்கணும்னா உடனே சொல்லக்கூடாது. வேற வீட்டில் வீட்டம்மாவை போய் கேட்கணும், கொடுப்போம்மா 10,000. அந்த அம்மா சொல்ல, சும்மா இருங்க, 2,000 கொடுங்க போதும். என்ன பாவம், பாவமாவது கீவமாது, திருப்பி வருமாதெல்லாம் அதெல்லாம் வராது. என்ன செய்ய, 2,000 ஜாஸ்தி, சும்மா 1,000 கொடுத்து அனுப்பிடுங்க. 1,000 ₹100 கொடுத்து அனுப்பிடுங்க. பின்னாலேருந்து கமாண்ட் வரும். அப்படியே ஒரு 2 செகண்டில் ஐயா மாறி 10,000 ரெண்டு சைபர் அடிச்சிருவார். 2 சைபர் அடிச்சா 10,000, அதுல மனைவி சொல்லு, இன்னும் 1 சைபர் அடி, இன்னொன்று. அவளை அடிச்சு 10 ரூபாய் கொடுத்து, சாரி இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொல்லணும். ஏன்னா கொடுக்கறதுக்கு முன்னால இவ்வளோ யோசிச்சு தான் செய்யணும். யோசிச்சு மடத்தனமா செஞ்சிடாதீ, வராது. அவன் 10 ரூபா தானேன்ட்டு திருப்பி கொடுக்க மாட்டான். வாங்கினவன் கேட்கவும் முடியாது, போய் தொலைது வா. ஆனா தேவன் ஒரு வார்த்தையும், நல் வார்த்தைகள் ஒன்னா ரெண்டா அவர் கொடுத்த வாக்கு தத்தம், அத்தனை வாக்கு தத்தத்துல ஒரு வார்த்தை கீழே விழலாம். மாலை வேளையில நம்ம இந்த ஆண்டவருடைய உண்மையை கொஞ்சம் ஆழமா போயிட்டோம்னா நம்மளால வாயில வார்த்தை வராது. அந்த அளவுக்கு நல்ல தேவன் அவர். 89:1 உமது உண்மை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினாலே நான் அறிவிப்பேன். அப்ப என்ன அர்த்தம், இளைய தலைமுறைக்கு தேவனுடைய உண்மையை குறித்து சொல்லியிருக்கிறான் அர்த்தம். ஆண்டவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், போஷிக்கிறவர் உண்மையுள்ளவர். நிறைய ஆண்டோட பிள்ளைகளுக்கு அடிக்கடி டவுட் வரும். என்னன்னு கேட்டா, எனக்கு அப்புறம் என்ன ஆகும், என்னை இந்த நிலைமையில என்னை கர்த்தர் காப்பாற்ற முடியுமா, என்ன ஆமாம், தெரியலையேன்ட்டு சொல்லுவோம். ஆனா என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு சொல்லி பாருங்க, என்னை போஷிக்கிறவர் உண்மையுள்ளவர்னு சொல்லி பாருங்க. ஒண்ணுமே உதவி இல்லாத ஒரு சூழ்நிலை, இருட்டான சூழ்நிலையில ஒண்ணுமே நமக்கு வசதி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஆதரவே இல்லாத சூழ்நிலையில தள்ளப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது அவருடைய உண்மையை நினைச்சு நம்ம பாடணும். இந்த நிலைமையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய தேவனால கூடும். அவர் செய்து காட்டுவார். ஏன்னா என்னை அழைச்சிருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார்.
உங்களுக்கு பெருசா அழைப்பு குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாட்டினாலும் பரவாயில்ல விட்டுருங்கிறேன். சிலர் அதை போட்டு முட்டி மோதி கொந்தளிச்சுட்டு இருப்பாங்க, என்ன எதுக்காக அழைச்சிரு எதுக்காக அழைச்சிரு, சும்மா இருப்பா கொஞ்ச நேரம் சத்தம் போடாம அப்படி இருப்பியா அப்படின்னு ஆண்டவர், சும்மா போட்டுட்டு அலட்டிட்டு இருக்கிற பேசாம இரு. அந்த நேரத்துல என்ன செய்யணும், என்னை ரட்சித்தீரே அதுக்காய் ஸ்தோத்திரம், அது போதும் சாமி அது போதும், அதுக்கு மேல என்ன இதுக்கு போய் செய்ய சொன்னாரு அதை செய்ய சொல்றாரு இதை சொல்ற எல்லாம் எனக்கு விளங்கல, எனக்கு அவர் பேசுங்க 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 தொங்கி தொங்கி எத்தனையோ வருஷமா சொல்ல அவர் ஒரு வார்த்தையும் செய்ய மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, மனசு கஷ்டமா இருக்குது. என்ன ஆண்டவரே ஒரு வார்த்தையும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாரு, ஏன்னா உனக்கு விளங்காது சொல்லி நீ பேசாம இரு. ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல மனம் தொய்ந்து போய் சோர்வற்ற ஒரு நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன ரட்சித்தீரே, எனக்கு ரட்சிப்பு உண்டு அது தெரியும், எனக்கு மேல போயிருவேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இருக்குதே, இதை கொடுத்து உங்க பிள்ளையா என்னை மாத்திட்டீங்களே அது போதும் சாமி. அந்த ஒரு காரியத்துக்காக நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பீங்களா, அது போதும் அது போதும். அப்படியே அடங்கி உட்கார்ந்துருப்போம், அவர் செய்யற நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார், நன்மையாய் செய்து முடிப்பார், ஏன்னா சொன்னவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு நிலைமைகளை நீங்க பார்த்து சோர்ந்து போகாதீங்க, என்னை தேவன் கைவிட்டார்னு சொல்லாதீங்க, என் தேவன் என்னை மறந்தார்னு தயவு செய்து சொல்லாதீங்க, என் தேவன் என்கிட்ட மாத்திரம் பேச மாட்டேங்கிறார் எல்லார்ட்டையும் பேசுறாரு நான் பயங்கர பாவி போலன்னு நினைக்காதீங்க, அப்படி அல்ல, பயங்கரமான பாவி நான் என் வாழ்க்கையில ஒருவேளை பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரத்தை நீங்க முன்னால கொண்டு வந்து அது நிமித்தம் தேவன் பேசலன்னு சொல்லி நொந்து போகாதீங்க. உங்க பழைய சரித்திரம் கன்றாவியா இருக்கலாம், புரியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்க நீங்க செய்த தப்புகள் பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் துரோகங்கள் சகலமும் உங்களுக்கு தெரியும், உங்களை குறித்து நல்ல சாட்சி உங்களுக்கே இல்லை, என்னை குறித்து நல்ல சாட்சி எனக்கே இருக்காது, உண்மையா பொய்யா? எஸ் இட் இஸ், என்ன சாட்சி சொல்ல முடியும், என்னை குறித்து என்ன சாட்சி நான் சொல்லிக்க முடியும், என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, உங்கள்ட்டையும் ஒண்ணும் கிடையாது, கடந்த காலத்தில் நம்ம செய்த எல்லா அக்கிரமங்கள் அநியாயங்கள் சகல நான்சென்ஸ் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செய்து போட்டோம், துணிகரமாய் செய்தோம், தேவ பயம் இல்லாம செய்தோம், தெரிஞ்சுக்கிட்டும் செய்தோம், அநியாயக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் இந்த சாட்சியை வச்சுட்டு என்னை குறித்து ஏதாவது நல்லது நான் பேசுவேனா, ஒன்னே ஒண்ணு தர மட்டும் தாழ்த்தி கிருபை இறக்கம்பான்னு சொல்ல, அது ஒண்ணுதான் எனக்கு தெரியுமே உள்ள வேற எதுவும் தெரியாது, என்னைக்கும் அதைத்தான் நம்ம சொல்லணும், தேவனே நான் பெருசுன்னு சொல்லி ஒரு நாள் சொன்ன அன்னைக்கு நீ பண்ணீங்க என்ன பழசெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவீங்க, என்னடா சொன்ன நீன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லி பழசெல்லாம் கொண்டு வந்து நீங்க நிறுத்தினீங்கன்னா முடிஞ்சது என் கதை, எனக்கே அருவறுப்பா இருக்குன்னா கர்த்தருக்கு அருவறுப்பா இருக்காதா? கர்த்தருடைய பிள்ளைகளே அல்லேலூயா, பெருமைக்கு என்னைக்கும் இடம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை, அந்த கடந்த கால பாஸ்ட கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லாஸ் மத்தியில இங்க லாஸ்ல போறதுனால தானே கடந்த காலத்துக்குரிய ஃபெயிலியரை கொண்டு வந்து நீங்க நொந்து போறீங்க, உங்களுக்கு எல்லாம் காரியம் கைகூடி வரும்போது கடந்த கால பாவங்களை கொண்டு வந்து இந்த பாவத்து நிமித்தம்னு சொல்லி என்னைக்காவது தேவன் பாவத்தை பார்க்காதபடிக்கு என்னை உயர்த்தினாருன்னு சொல்லி நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனது நமக்கு வருதா? லேஸ்ல வராது. ஆனா நமக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது ஒரு லாஸ்ன்னு வரும்பொழுது கைகூடி வராமல் இருக்கும்பொழுது பழையெல்லாம் கொண்டு வந்து இவ்வளவு பண்ணதுனால்தான் நான் இப்படி கெட்டு போயிட்டேனோ கர்த்தர் என்னை கைவிட்டாரோன்னு சொல்லிட்டு போறோம், இப்படியும் போறவர் அல்ல அவர், அப்படியும் போறவர் அல்ல. ஹல்லேலூயா, நம்முடைய கடந்த கால சகலத்தையும் தேவன் சிலுவையில் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டார், ஃபுல் செட்டில்மெண்ட். அதை நினைச்சு நான் இன்னைக்கு உன்னை ட்ரீட் பண்ண போறேன்னு சொன்னா அவர் நீதி உள்ள தேவன் அல்ல, அதை மறந்துட்டார் அவ்வளவுதான், இனி அது திருப்பி வரவே வராது. இந்த பக்கம் நீங்க நல்லா இருந்தாலும் அது வராது, நீங்க கேடான நிலைமைக்குள்ள போய் ஒரு மாதிரி காசுக்குள்ள போனாலும் அதை நீங்க என்ன செய்ய முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது, அதை செட்டில் பண்ணிட்டேன் நீ, அது மறந்துருன்ட்டாரு, நானே மறந்துட்டேன் நீ மறந்துரு. இன்னைக்கு நீ ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள போறீன்னா உனக்கு ஏதோ ஒரு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்க நான் இந்த வழியில உன்னை கொண்டு போகிறேன், உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே.
அவ்வளவுதான், நான் நடத்துவேன், என்னை நீ நம்புவாயா? சில நேரங்களில் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே போனால் கடைசியில் என்ன பண்ண மாட்டேனே, உன்னை விட்டு விலகியே ஓட்டம் பிச்சுட்டு ஓடிடுவேன். உன்னை நடத்துகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆனால் உன்னை நடத்துகிற தேவன். அது எப்படி அப்படின்னு கேட்டால், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள சில வழிகளை தேவன் வச்சிருக்கிறார். நம்ம எதிர்பார்க்குற வழிகள் கிடையாது, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்லன்ட்டார். நம்ம எதிர்பார்க்குற வழி என்ன? ஒரு படிக்கணும், ஒரு படிக்கிற காலத்தில் படிக்காமலேயே பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ண உடனே ஸ்தோத்திரம் அல்லேலூயா, தன்னால் தேடி வரணும், ஆர்டர் வரணும், பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் எடுத்த உடனே படிப்பு ஆனாவன்னா முடிக்கிறதுக்கு முன்னாலேயே 80,000 சம்பளம்ன்ட்டு வரணும், 80,000 சம்பளத்தை பார்த்து மயங்கி ஒரு மாது வரணும், அப்புறம் உடனே டிங் 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 டிராயிங் வரைகிற மாதிரி டக் 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 டக்னு ஒரு கூடாரம் வரணும், அப்படி ஒரு கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி சைங்கமா கார் வரணும். இதெல்லாம் நம்ம கற்பனைகள், நம்ம விருப்பங்கள், நல்லது தான். இப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் இதுதான் நம்ம ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லை ஆசீர்வாதம், இதெல்லாம் வந்தால் கெட்டு போவோம்னு தெரியும். அவர் நடத்துகிற விதத்தில் சில காரியங்களை போட்டு உழுக்கெடுத்து இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் பண்ணி பண்ணி கடைசியில் கூடாரம் வரும், காரும் வரும், மாது வரும், எல்லாம் வரும், எல்லாம் நிரம்பினவர்களாய் இருந்து கடைசியில் அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்தவர்களாய் மாறிடுவோம். அங்கே தான் பாயிண்ட்டு. ஹல்லேலூயா. இதெல்லாம் இருந்து அவர் இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. கார் ஓட்டிட்டு போனால் என்ன பிரயோஜனம்? பாட்டு போட்டுக்கிட்டு காரு பெரிய செட்டு டம் டம்னு போகுது, அந்த காரில் கேட்டுட்டு என்ன பிரயோஜனம்? கர்த்தர் இல்லை, அந்த காரில் கர்த்தர் இருக்கணும், நம்மளோட கர்த்தர் போகணும். தேவ சமாதானம் நம்மளை வழி நடத்தணும். அப்போ பக்தியாக ஒரு பாடலை பாட்டு கேட்டுக்கிட்டு போது தேவன் கூடவே வருகிறார். அந்த பரவசத்தில் காரை ஓட்டிட்டு சந்தோஷமாக போயிட்டு வர்றோம், வீட்டில் தங்குறோம், கர்த்தர் தங்காமல் நம்ம தங்கி என்ன பிரயோஜனம்? இது வரணும்னா எல்லாம் லைனாக ஆட்டோமேட்டிக்காக வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு கிடைக்கலன்னா சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்களில் கரடு முரடு கல் மண் எல்லா பாதையிலையும் போய் தான் கடைசியில் கர்த்தர் நமக்கு செய்வார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால் பழைய பாவங்களை கொண்டு வந்துட்டு இது நிமித்தம் நான் எனக்கு கர்த்தர் என்னை அடித்தார்னு சொல்லாதீங்க. அவர் எல்லாத்தையும் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி போட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமாக தெரிஞ்சுக்கிட்டே துரோகம் பண்ணி கலகம் பண்ணி தேவனை விட்டு தூரமாக போனீங்கன்னா அது வேற மேட்டர். அப்போ அடி விழுகும். அடி கொடுத்தாலும் திருப்பி கர்த்தருக்குள்ளே வர்ற மாதிரி தான் கர்த்தர் தருவார். கர்த்தரை விட்டு தூரமாக போகிற மாதிரி அடி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம என்ன ஒரே அடியை கழட்டி தள்ளிடுவோம், நீ எல்லாம் இந்த பக்கமே தலை வச்சு படுக்கப்படாது தெரியுமா அப்படின்றோம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் பக்கம் வர்ற மாதிரி கர்த்தர் அடி கொடுத்து வருவார். ஒரு ஆசாமி அப்பவும் திருந்தலை கடை திருந்தவே மாட்டேங்கிறார்னா அவருக்கு ஒரு படுக்கையை தேவன் ரெடி பண்ணி வைப்பார். நல்ல தலானே அமைச்சர் திருந்த மாட்டேங்கிறான், கொஞ்சம் போய் படுத்துக்கா, ஆப்ரேஷன் தியேட்டர் அது, போய் படுத்து அங்கே அவர் இழுன்னு இழுக்கிறதில்ல, அங்கே இழுத்துருவார். அப்பமும் இவன் ஒழுங்கா இழுக்கலைன்னா நேரம் ஒரே அடியாக இழுத்துருவாரு. நீங்கள் இழுத்துக்கிட்டு பிரச்சனை இல்லை, நேரம் அங்கே வந்துரு. அந்த ஆத்மா அப்போ தான் புரியும், ஓஹோ இவ்வளோ முரடாக இருந்திருக்கிறேன்னா. கர்த்தாவே, கடைசியில் வாயில் வரும், தேவனே இயேசுவே போதும் ஐயா சாமி என்னை எடுத்துக்கொள்ளும். நீ என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு தான் உனக்கு விமோச்சனம். அப்போ தான் இங்கே உள்ளவங்களுக்கும் நிம்மதி, அவருக்கும் நிம்மதி. ஆண்டவர் அடி கொடுத்தா அவர் பக்கம்தான் திருப்புவார். கவனமாக இருக்கணும், அவர் அடி கொடுத்து திருத்துற வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சரி போகட்டும். 1 கொரிந்தியர் 1:9, எபிரேயர் 6:18, 1 பேதுரு 4:10. இப்போ தான் எழுதவே ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:9, எபிரேயர் 6:18, 1 பேதுரு 4:19 இவைகளை பார்க்கும்போது தேவன் உண்மை உள்ளவர். இனி கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது 2 தெசலோனிக்கேயர் 3:3, 2 தீமோத்தேயு 2:13, 2 தீமோத்தேயு 2:13, எபிரேயர் 2:17, 10:23,
எபிரேயர் 10:23 வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 இதுல எபிரேயர் 2:17 வாசிங்க. எபிரேயர் 2:17 அந்த வார்த்தை அன்றியும் அவர் ஜனத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இருக்கும்படிக்கு அவருக்கு இந்த உண்மையோட இன்னொரு வார்த்தையும் சேர்த்து வருது, இரக்கமும் உண்மையும். இதுக்கு நம்ம கட்டாயம் கர்த்தருக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும் தெரியுமா? ஹல்லேலூயா. சிலர் உண்மையா இருப்பாங்க ஆனா இரக்கம் இருக்காது, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. உண்மையா இருப்பாங்க, கொஞ்சம் இரக்கமா இருங்களே. சிலர் வந்து கணக்கு வழக்கில் கரெக்டா, நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை, இருக்கிறது தப்புன்னு சொல்லல. நீ என் இவ்வளவுன்னா இவ்வளவு, இவ்வளோன்னா இவ்வளவு. சார் இதுக்கு எப்படி சார் இது கொஞ்சம் நீங்க இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்க அது இல்லை இல்லை நான் உன்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு ஆரம்பிப்பான். நான் உன்ட்ட என்ன சொன்னேன் சார்? நீங்க சொன்னது உண்மைதான் சார், நான் செஞ்சிடறேன் சார், ஆனால் இந்த வழியில எனக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு, இப்போ இதுக்கெல்லாம் நான் என்ன கொஞ்சம் இறக்கம் பாராட்டினீங்கன்னா? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? என்ன பேப்பர்ல கையெழுத்து போட்டோம் அதன்படி அவ்வளோதான், போயிட்டே இரு. இருக்க வேண்டியதுதான், உண்மைதான், அவருக்கு தப்பு இல்லை, நியாயம்தான், கரெக்டாக அக்ரிமெண்ட் படி தான் போகிறார். நடுவில் சில காரியங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. நூல் பிடிச்சி கரெக்டாக நின்று பார்த்தோம்னா விசனம் வரும். உண்மை தான் இருக்கிறான் ஆண்டா, அவன்ட்டு என்ன இல்லை. அந்த ஆசாமிட்ட என்ன செய்யக்கூடாது? 2ஆம் தேதி நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட்ல நான் போட்டிருக்கிறேன், கொடுத்தீங்களா சார்? 1 நாள் லேட் ஆச்சு. அந்த 1 நாளுக்கு வட்டியை கால்குலேட் பண்ணி வாங்கிடுறான். இப்பதான் உங்களுக்கு விளங்குது சார். சரி, 2ஆம் தேதி நைட்டு 12 மணிக்குள்ள நீ கொடுத்துருக்கணும் அப்படிமா. அது வரைக்கும் டைம் இருக்கு சார். விடிய காலம் 6 மணிக்கு வந்து கொடுத்தேன் சார், 3ஆம் தேதி. ஒரு வட்டியை போட்டான் சார். என்ன சார் இது? ஒரு நீ நேத்து நைட்டு 11:55 வந்தா கூட நான் என்ன செஞ்சிருப்பேன்? வட்டி இல்லாம வாங்கியிருப்பேன். 12:05 வந்தாலும் கூட நீ இந்த வட்டியை கொடுத்துருக்கணும். 6 மணியாண்டான்னா இன்னும் உனக்கு டைம். இன்னைக்கு நைட்டு 11:59 வரைக்கும் டைம் இருக்கு, அப்போ கூட கொண்டு வந்து கொடு இதேதான் அப்படிமா. திருப்பி அந்த ஆள்கிட்ட போ, மனசு இருக்குமா? பேச்சே வச்சுக்க. இதுல வெளியில ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல, நம்ம சொந்தக்காரனே அப்படி இருப்பான். சொந்தத்துல அண்ணன் தம்பிகளுக்கு அப்படிக்குள்ள இப்படி சில காரியங்கள் இருக்கும்போது பர்மனண்டா அவங்களை விட்டு தூரமா சொந்தம்தான். சில சொல்லிக்கிறாங்கல்ல சிலரை பத்தி, அந்த ஆள் அப்படி இருக்காருயா நம்மள்கிட்ட சொல்லுவான், அவரா எனக்கு சொந்தம்தான் அவரு அப்படிமோ. உமக்கு சொந்தமா அவரு? கொஞ்சம் சொல்லிக்கில்லி இருந்தா எப்பா, என் நிலைமையே பரிதாபமா இருக்கு, நாமளும் அவர்கிட்ட பேசவே முடியாதப்பா. நீ என்ன, நீ அவர் ரூல்ஸ் படி போயிடுவாரு, நீ போய் மாட்டிக்க, நான் போவே மாட்டேன், பயப்படுவோம், ஏன்னா அவமானப்பட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கோம், வர வேண்டியிருக்கோம். கொஞ்சம் இறக்கம். சரி அடுத்த நாள் வந்துட்டார், என்ன சரி இல்லை 1 வாரம் கழிச்சு சரி பரவாயில்ல இது வந்துட்டாங்க, சரி ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் சங்கடம் வந்துருச்சு போல. இல்லை, நீ நம்மளை நூல் பிடிச்சி பார்த்தான்னா நம்ம எல்லாருமே ஒளிஞ்சோம், எல்லாருமே மாட்டினோம். ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நீ ஒரு பாவம் பண்ணவே கூடாதுன்னு ஒத்த கால் நான் ரத்தம் சிந்தினேனே, நான் சிலுவைக்கு போனேனே. நீ அன்னைக்கு என்ன சொன்ன? கையை தூக்குனில்ல அந்த ஐயா மீட்டிங்ல, இயேசுவே இனி உண்மையா இருப்பேன், மரண பரிந்தோம் தண்ணிக்குள்ள நீ சொன்னியில்ல, பாஸ்டர் ஞானசானம் கொடுக்கும்போது அதையே பிடிச்சிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? இன்றைக்குதான் பைபிள் ஸ்டடி கொஞ்சம் கலகலன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பண்ண அநியாயத்துக்கு அளவே கொஞ்சம் குறைய பழைய வாழ்க்கைக்கு நேராக போயிட்டோம். அவ்வளவு அநியாயங்கள் திருப்பி என்ன செஞ்சாச்சு? செஞ்சு அதுக்கு மேலையும் செஞ்ச பெரிய பரிசுத்தவான்களும் இருக்கலாம்.
பாவிகளா, நான் உங்களை பாவத்திலிருந்து ஃபுல்லா வெளியில கொண்டு வந்தா, நீ பழைய பாவத்தை காட்டிலும் ரெண்டு மடங்கு பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு செஞ்சியே, நான் செஞ்சேனே, நான் சொன்னேனே, நீ இது செஞ்சேன், அதை செஞ்சேனே கோட் பண்ணி காட்டினார்னா நம்ம எல்லாம் வாழ முடியாது. அங்கதான் இறக்கம் வருது. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா அவர் உண்மையும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. வெறும் காப்பித்துள்ள வாயில போட்டா எப்படி இருக்கும்? அதே காஃபி பவுடர் மில்க்ல போட்டு சுகரை போட்டு அப்படி போட்டு அப்படி நொற வர்ற மாதிரி இப்படி ஆத்தி தண்ணி கலக்காத பால்ல காஃபிய போட்டா பைபிள் ஸ்டடி முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு காஃபி கொடுக்க மாட்டாங்களா? எவ்வளவு டேஸ்டா இருக்குது! காஃபி நல்லதுதான், அது எவ்வளவு டேஸ்ட் கொடுக்குது. ஆனா அதே காஃபி இது காஃபி பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் வாயில போட்டு வாழ்க்கையிலே காஃபி பக்கமே வரமாட்டோம். அதாங்க, அதாங்க உண்மை. ஆனா இறக்கான்னு வரும்போது அந்த உண்மையை ஈஸியா ஏற்றுக்கொள்ள முடியுதுல்ல. எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறார் காட் பாத்துங்க. நம்முடைய தேவன் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்ல கர்த்தர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. நம்முடைய பலவீனங்களை பார்த்து பரிதவிக்க கூடிய பிரதான ஆசாரியர், ஐயோ பாவம் சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியர். அப்படி சொல்லி நம்மளை மறுபடியும் திருப்பி எழுப்பி நிக்க வச்சு கால் ஊன்ற வச்சு நடக்க வச்சு தந்த உண்மைக்கு நேராய் நடத்தி மறுபடியும் கொஞ்ச நேரத்துல டபக்குன்னு விழுகிறோம். அதை மறுபடியும் எந்திரிச்சு உட்கார வச்சு எல்லாம் பண்ணி கடைசி வரைக்கும் வலுவாதபடி காப்பாற்றி நம்முடைய மகிமையான சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசில்லாம நிறுத்துறதுக்கு அண்டர்டேக் பண்ணி வச்சிருக்கிறார்னா நம்ம என்ன நன்மையை செஞ்சோம், என்ன புண்ணியம் செஞ்சோம், ஒன்று மண்ணும் கிடையாது அவருடைய இறக்கம். அவ்வளோதான். இதனால தான் நம்ம தேவனை எப்போதும் ஆராதிக்க வேண்டாம், ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கடமைகள்னு வருதுப்போ இது இது இதுவரைக்கும் ஆண்டவருடைய உண்மையை குறித்து ஹையஸ்ட் டிகிரி நம்ம மெடிடேட் பண்ணி முடிச்சோம். இது ஆராதிக்க வேண்டும். இனி இது இனி அடுத்து வர்றது நம்முடைய காரியங்கள், நம்ம எப்படி இருக்கணும்ங்கிறது வேத ரொம்ப பியூட்டிஃபுல்லா கர்த்தர் அழகா வர்ணனை கொடுத்துருக்குறாங்க. இதை நான் இப்போ தொடலை, தொட்டா அது பெரிய சப்ஜெக்ட் போகும், அடுத்த பைபிள் கிளாஸ்ல பார்ப்போம். இப்பொழுது ஒரு 3-4 நிமிஷங்கள் தேவனை ஆராதிப்போம். ஆண்டவருடைய இரக்கமும் உண்மையும் குறித்து எல்லாரையும் அந்த 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 இந்த இந்த வெயிலில் மெழுகு உருகிறது போல, அல்ல ஐஸ்கிரீம் உருகிறது போல, நம்முடைய இருதயங்கள் ஆண்டவருடைய உண்மையை நினைச்சி உருகி தேவனிடத்தில் பேச இன்னைக்கு முற்படும் எல்லாரும். அல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்பதை ருசி பார்த்துருக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனே எப்படி நீங்கள் பேசணுமோ பேசுங்க. ஒரு 3 நிமிஷம் யாரும் அல்லேலூயா சும்மா இருக்க வேண்டாம். ஓ முழங்கால் போட்டோ அல்ல உட்கார்ந்தோ எப்படி வசதிப்படுதோ அப்படியே உங்கள் இஷ்டம். அல்லேலூயா. அதுக்காக முழங்கால் போடணும்னு நான் சொல்லலை. நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்யுங்க. இல்லை உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உட்காருங்க. இல்லை எந்திரிச்சது நான் நிற்கணும் உட்காரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. எப்படியோ ஆனால் இருதயம் அந்த மெழுகு உருகினது போல. அல்லேலூயா. வெயிலில் ஒரு 12 மணி வெயிலில் ஒரு மெழுகுவர்த்தி கொண்டு போய் வச்சு அது உருகுறது போல. அல்லேலூயா. தகப்பனே எவ்வளவு உண்மை உள்ளவர் ஐயா, எவ்வளவு உண்மை உள்ளவர். நான் அப்படி சொன்னேனே, நான் அப்படி சொன்னேனே, நான் அப்படி சொன்னேனே என்று ஒத்த காலில் நிற்காம நீ எனக்கு இந்த நாளில் இப்படி சொன்ன, இப்படி சொன்ன, இப்படி கை தூக்குன, அப்படி சொன்ன, இப்படி சொன்னேன்னு சொல்லாமல், ஐயோ நம்ம வார்த்தையை சட்டையே பண்ணல, நான் மரண வருந்தே உண்மையாக இருப்பேன்னு சொன்னாலும் கூட அதை கேட்டுட்டு சரி அப்படின்ட்டு கண்டுகாதவரை போல இருந்தார். நீ இப்படி சொன்ன நாளைக்கே நீ விழுவ எனக்கு தெரியும், ஆனாலும் என்னுடைய இறக்கம்தான் உன் மேலே இருக்குது, நான் உன்னை தூக்கி எடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்பட்டதுலேருந்து எத்தனை வண்டி வண்டியாக பாவம் செய்திருக்கிறேன், தெரிஞ்சு பாவம் செய்திருக்கிறேன், தெரியாமலும் செய்திருக்கிறேன். தெரியாமல் செய்த பாவத்தை காட்டிலும் தெரிஞ்சு செய்த பாவம் தான் நிறையா ஆண்டவரே. ஐயையோயோ ஐயையோ ஐயையோ கர்த்தாவே, என்னை குறித்து எனக்கே நல்ல சாட்சி இல்லையப்பா. என் மனசாட்சி என்னை குறித்து என்ன சொல்லுது? நல்லவா சொல்லுது?
இல்லப்பா தகப்பனே நான் யார் என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் தேவன் இரக்கமும் உண்மையும், இரக்கமும் உண்மையும். ஹல்லேலூயா. ரெண்டாம் தேதி இத்தனை பணத்தை கொடுக்கணும்னு கொடுக்கறது உண்மைதான், மூணாம் தேதி கொடுத்தா முடியாதுன்னு சொல்லி வட்டி போடுறாரே, இது என்ன இரக்கம்? சே, அது போல கர்த்தாவே நீங்க இருந்துட்டீங்கன்னா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஹல்லேலூயா. தேவனே 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 தேவனே, இன்னைக்கு எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி தேவனிடத்துல நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா உங்க இரக்கமும் உங்க உண்மையும் இதுதான்ப்பா காரணம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்ப நானும் அப்படித்தான் இருக்கணும் அதை விரும்புறீங்க? இரக்கமும் உண்மையும் இருக்க விரும்புறீங்கப்பா? என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன், என்னை தயார் பண்ணி கொள்ளுங்கிறேன். ஆண்டவரே உங்களை போல என்னை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், என்மேல் கிருபையா இருப்பீராக, பாவியாகி என்மேல் கிருபையா இருப்பீராக என்று சொன்னானே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனங்களை பார்த்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற மக்கள், எவ்வளவு பாக்கியசாலிகள். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ 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 லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எப்படி நன்றி சொல்லி முடியும்? நான் வாழ்க்கையில நன்றி சொல்லி முடிக்க முடியுமா? ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்காய், உம்முடைய உண்மைக்காய், தலைமுறை தலைமுறை தோறும் உம்முடைய உண்மை குறித்து பாடுவேன் என்று தாவீது சொன்னானே. ராஜா ராஜா தேவனே, இன்று பைபிள் ஸ்டடிக்கு வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, இந்த வார்த்தைகளை கேட்ட மக்களுக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் ஐயா, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் உண்மையும் உள்ள தேவனே, கடைசி வரைக்கும் காப்பாற்றுவே. உம்முடைய உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கர்த்தர், உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை. அதே நேரத்தில் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, யாருமே இல்லப்பா, இருக்கவும் முடியாது. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். வாழ்நாளெல்லாம் நாங்கள் உண்மையா இருக்கும்படிக்கு எங்களுக்கு ஞானத்தை தாரா, உம்மை பின்பற்ற கருவை தாரா. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவரீர் வந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வத்து வர்த்திக்க பண்ணுங்க. அடியார்கள் ஜாக்கிரதையாய் வாழ, ஜாக்கிரதையாய் வாழ, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தர் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார், ஜபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். என் ஆவியில நான் உணர்கிறதை சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார். அவருடைய முகம் சிரித்த முகமாக, என் பிள்ளைகள் என்னை போல உண்மையாக இருக்க விரும்புகிறார்கள் என்று கேட்கிறார்கள். அது கிராண்டட், கிராண்டட், கிராண்ட் பண்ணி இருக்கிறார். அவருடைய முகத்துல ஒரு சிரிப்பு, ஹல்லேலூயா. அவருடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. என் பிள்ளைகள் என்னை போல இருக்க விரும்புகிறார்கள். ராபா ரன்னாமா ராசோண்டா ரஷ்யாந்த ரபா கபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இது தேவனை சந்தோஷப்படுத்தினது. ரீபா ராடா தாராபா ஷிகா ரபா கபா. கர்த்தரை சந்தோஷப்படுத்தினது பிரியமானவர்களே இந்த ஜபம். ஆமேன் ஆமேன். தேவனை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் வாங்கப்பா, அப்பா தொடுங்கப்பா. நீ கரம் அவர்களை தொடுகிறதை சரீரத்திலும் உணரட்டும். உன்னை பிள்ளைகள் நீங்க சந்தோஷப்பட்டீங்க என்பதை உணரட்டும் அப்பா, இப்பொழுது உணரட்டும். உணரட்டும் ராஜா. அவளை தொட்டு சுகப்படுத்தி அவள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவர் கூட ஹல்லேலூயா அந்த உத்தமத்தை விட்டு விலகாதபடிக்கு காப்பாற்றுங்க. உன்னுடைய மனம் குளிர்ந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னுடைய முகத்துல இந்த சிரிப்பு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா ராஜா, எங்களை பார்க்கிற தேவன் எங்கள் ஆவியில உணர்த்தினதே நான் உங்களுக்கு சொன்னேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த ஜபம் தேவனை பிரியப்படுத்தினது. சோத்ரா சோத்ரா.
இப்படியே உடைய காரியங்களை தேட கிருபை தான். ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே. நான் என் ஆத்மாவை போடணும்னு சொல்லி நான் காத்துட்டு இருந்தேன், ஆனா தேவன் ஆவியில உணர்த்தினதை நான் சொன்னேன் உங்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.